ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பெஸ் குக் அம்மா இன்னைக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அண்ட் ரொம்பவே எல்லாருக்குமே பிடிக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து என்ன நம்மளுக்கு தேவைன்னா பப்பாயா ஸோ ஸ்மூத்தி அண்ட் சில்கி பப்பாயா மில்க் ஷேக் தான் நம்ம பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட் வந்து பப்பாயாவை வந்து நல்லா பீல் பண்ணி எடுத்துடலாம் இது கூட நான் ஆட் பண்ணுறதுக்கு பேரிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன் அண்ட் முந்திரி ஆட் பண்ண போகிறேன் ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணும்போது உங்களோட டேஸ்ட் வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணும் அண்ட் நிறைய நியூட்ரிஷன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு இந்த மில்க் ஷேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க ஏன்னா சில குழந்தைங்க ராவா பப்பாய சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு டாட்லருக்கு கூட இதை கொடுக்க ஆரம்பிக்கலாம் அண்ட் பெரியவங்களுக்கும் டயபட்டிஸ் பேஷண்ட்ஸும் இதை எடுத்துக்கலாம் அண்ட் டயட்டில் இருக்கவங்க மார்னிங் ஃபுட்டை வந்து ஸ்கிப் பண்ணுவீங்க அதை பண்ணாமல் இந்த மாதிரி மில்க் ஷேக்ஸ் எடுத்துக்கிங்கன்னா ரொம்ப ஃபீல்லிங்காக இருக்கும் ஸோ இப்போ நம்ம பப்பாயை வந்து ஃபுல்லாக பீல் பண்ணியாச்சு அது உள்ளே இருக்க கொட்டையும் வந்து பீல் பண்ணி எடுத்துருங்க அந்த கொட்டையை தான் வந்து நம்மளுக்கு காய வச்சு பெப்பரோடு சேர்த்து நம்மளை ஏமாத்துறாங்க கடைங்களில் நிறைய பேர் ஸோ இப்போது பேரிச்சம்பழத்தில் இருக்க கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு கால் டம்ளர் பாலில் வந்து இதை நல்லா ஊற வச்சுக்கலாம் ஸோ தட் நம்மளுக்கு பப்பாயாவோட நம்ம கிரைண்ட் பண்ணும் போது நல்ல ஸ்மூத்தினஸ் கிடைக்கும் இல்லை திப்பி திப்பியாக இருக்கும் ஸோ குழந்தைங்க அதெல்லாம் எடுத்து போட்டுவிடுவாங்க பெரியவங்க நம்ம அப்படியே சாப்பிட்டுடுவோம் ஸோ இது குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால இது நல்ல சோக்காகிடுச்சு அப்படின்னா நல்ல ஸ்மூத்னஸ் இருக்கும் ஸோ அது கூடவே நான் கேஷ்யூஸும் போட்டுட்டு நல்லா ஊற வச்சுட்டேன் ஸோ இப்போ நம்ம வந்து மிக்சர் கிரைண்டரில் வந்து பப்பாயை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கலாம் இப்போ குட்டி குட்டியாக நறுக்கியாச்சு இப்போ எடுத்த வச்சு எடுத்து வச்சுருக்க பழத்தை இப்போ அது கூடவே வந்து நம்ம ஊற வச்சோம் இல்லையா பேரிச்சம்பழம் அண்ட் முந்திரி அதை வந்து கூட போட்டுட்டு நல்லா இப்போது ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிடுங்க நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக கிரைண்ட் ஆகிடுச்சு இப்போ இது கூடவே வந்து நம்ம சில் மில்க் எப்போவுமே நீங்கள் சில் மில்க் ஆட் பண்ணும் போது மில்க் ஷேக்கோட அந்த ஒரு ஸ்மூத்னஸ் அந்த சில்கினஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் நான் அப்படி ஆட் பண்ணுறேன் இது கூடவே கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஐஸ் க்யூப்ஸு ஸோ நான் வந்து சுகர் ஆட் பண்ண போகிறதில்லன்னு சொன்னேன் அதுக்கு பதில் ஹனி ஆட் பண்ண போகிறேன் ஸோ ஹனி ஆட் பண்ணும் போது உங்களுக்கு வந்து அது ஒரு நேச்சுரல் ஹெல்த்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள ஒரு இன்க்ரீடியண்ட் அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா பப்பாயா அண்ட் டேட்ஸ் கூட வந்து ஹனி சேரும் போது உங்களுக்கு டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பர் ஸோ இருக்கும் ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க திரும்பி திரும்பி கேட்பாங்க அண்ட் இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஆஸ் யூ ஆல் நோ விட்டமின் ஏசி அண்ட் இ இருக்குது அண்ட் இது வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ஃப்ரூட் ஸோ கண்டிப்பாக இதை எடுத்துக்கோங்க ஸோ நம்மளோட சூப்பரான ஹெல்த்தியான மில்க் ஷேக் ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ சர்வ் பண்ண வேண்டிதான் நான் வந்து ரெண்டு கிளாஸ் எடுத்து மில்க் ஷேக் ஊற்றிட்டேன் கொஞ்சமாக முந்திரி பருப்பு போடுறேன் ஸோ தட் நம்ம சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் ஸோ குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் வெறும் சாக்லேட்ஸ் மட்டும் கூட போட்டு கொடுக்கலாம் நான் கொஞ்சமாக டைரி மில்க் சாக்லேட் போட்டிருக்கேன் ஜஸ்ட் ஃபார் கார்னிஷிங் பர்பஸ் தான் இதெல்லாம் நீங்கள் தேவையில்லன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ தட்ஸ் இட் இங்கே பாருங்கள் நம்மளோட எம்மியான ஹெல்த்தியான ஸ்மூத்தி அண்ட் சில்கி பப்பாயா மில்க் ஷேக் ரெடி இந்த சம்மருக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நாட் ஓன்லி இன் சம்மர் எப்போவுமே நீங்கள் எடுத்துக்கலாம் பப்பாயா வந்து நம்மளுக்கு அடிக்கடிக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரூட் தான் இது வந்து சீஸ்னல் ஃப்ரூட்லாம் சொல்ல முடியாது எப்போவுமே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஹெல்த்தியாக இருங்க இந்த கொரோனா வைரஸ்லேருந்து நீங்கள் வந்து எல்லாருமே சேஃபாக இருங்க நெக்ஸ்ட் ரெசிபியில் நம்ம பார்க்கலாம் டில் தென் பை பை டேக் ஃப்ரம் பிஸ் குக்கம் மாட்டடா